శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వీర్యవృత్తిపర్యంత యతిరాహ చ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూజో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞానవిశ్రాణనబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. అరుళ్ధరుమారణ దేశిగనే ఎంగల్ తూప్పుల్ దేవి వరు కవితార్కిక సింగమే వాహదియర్ వాహళ్వరు తాయి இருகையுங்கோப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவம் என கருளாய் என்ன உள்ளமும் தொண்டராஜே. ஏகண்ட லக்ன துளசி நலி நாட்கமாலாக ஏ பாகுமூல பரிசின்ஹித சங்க சக்ராம் ஏவாலாட பலகே லலிதோஹுத்த புன்றம் భువనవాసు పవిత్రయంతి. ఉంగోడ కూడా ఒక విషయత్తి పగిర్ కొల్ల ఆశపడుగ్రేన్. మొదలే இன்றைய தினம் அடைய நாவல் பாக்கத்தில் இருந்து கொண்டு இந்த உபன்யாசத்தை செய்கின்றேன். இங்கும் நேற்று இரவு பிரம்மனுக்கு கருடோத்சவம். அந்த கருடோத்சவத்தில் கருடாழ்வான் மேல பெரிய திருவடி மேல வீற்றிருந்து பெருமாள் அனுகிரகம் செமன்னார். அது மங்களாசாஸ் நம்மாழ்வார் பாரித்தபடி கருடோத்சவம் நம்மாழ்வார் சாதிக்கின்றார். அருளாக நீரருளி அவராமி தோராமின் அருளாழி பொற்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் இன்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமுமன் பிழைத்தோமே என்பதாக நாயிக்காபாவத்தை ஆசிரியத்திருக நம்மாழ்வார். அந்த நிலையில அவருக்கு பிராண தாரணமே ரொம்ப சிரமமா இருக்கு. அதுவே சந்தேகப்படும்படியாக ஆயிட்டுதான். அப்படி பிராணத்தாரணம் பண்ணணும்னாக்க பிராணம் சரீரத்துல தங்கணும் என்று சொன்னாக்க அந்த என்னுடைய தலைவனிடத்துல போய் சொல்லு என்று தூது அனுப்புகிறார். வண்டு அனுப்புகிறார். வண்டு ஆறு கால்களை கொண்டது. அந்த ஆறு கால்கின்றது ஆச்சாரியாளை குறிக்கிறது என்பதாக பெரியோர்கள் சொல்லுகின்ற வழக்கம். அஞ்சு அங்கங்களோடு கூடிய பர சமர்ப்பணத்தை செய்வதால் அவர்களை வண்டனிடத்தில் பிரார்த்தனை பண்றார். என்னுடைய பிராணம் தரிக்கணும், இந்த சரீரத்துல தரிக்கணும்னாக்க என்னுடைய நாயக்கனாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானை நான் எந்த வீசியில இருந்துருக்கணும் அந்த வீசியில எழுந்துள்ளும்படியாக பண்ண வேண்டும். இதனை பிரார்த்தித்தேனா இதை பண்ணினாக்கா போறோம், வேற ஒண்ணும் வேண்டாம் என்று சொல்ல நான் நிச்சய நிச்சயம் பிரார்த்தனை பண்ணல, நிச்சய நிச்சயம் வரணும்னு நான் சொல்ல அவர் வீதி ஒரு நாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வீதியில ஒரே ஒரு நாள் வந்து போனா போறோமா? அப்போ அந்த எப்படி வரணும் அப்படின்னா அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அவர் எம்பெருமான் தன்னுடைய வாகனமாக இருந்திருக்கிற கருத்மான் மேல ஏறி வரணும். ஒவ்வொரு நாளும் வரணும்னு சொல்ல ஒரே ஒரு நாள் வந்தா போறோம். எங்காத்துக்கு வரணும்னு சொல்லல, எங்க வீதிக்கு வந்தா போருமா? அவர் எனக்கு நேர வந்து எனக்காக வந்தேன்னு சொன்னாக்கா அவர் ஒரு கால அதை கௌரவ குறவான்னு நினைச்சிட்டேன்னா கூட எனக்காக வரவான்டா, அந்த வீதியில வந்தா போறோம் என்பதாக சொல்லி பிரார்த்தனை பண்றாராம். அப்படி நம்மாழ்வார் பாரித்தது கருடோத்சவம். அந்த கருடோத்சவத்துல நேற்று ராத்திரி
பெருமாள் எழுந்தருளினார். ஆச்சரியமாக தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் என்பதாக சொல்லப்படுகிறது. லோகம் முழுக்கமே தெய்வாதீனம் எம்பெருமானுடைய அதீனமாக தான் இருந்துருக்கு. நாம ஏதோ எல்லாம் நினைக்கிறோம், அவன் என்ன சுதந்திரமாக இருந்துருக்கிறதுனால அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கான். இப்படி இருக்கபடினால தெய்வாதீனம் என்று நாம எல்லாம் சொல்றோம், ஏதோ தெய்வாதீனமா நடந்தது என்பதாக சொல்லுகின்றோம். அந்த தெய்வம் எப்படி இருக்கு? அந்த தெய்வமும் மந்திராதீனம் என்பதாக சொல்லப்படுகிறது. மந்திரங்களுடைய அதீனம், எவ்வளவுக்கு எவ்வளவு மந்திர சக்தி இருந்துருக்கோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வேத பாராயணத்தை எம்பெருமான் திருச்செவி சாத்திரரோ எந்த திவ்ய தேசங்கள்ல அந்த இடங்கள்ல எம்பெருமானுடைய ஒரு அந்த க்ஷேத்திரத்துல அந்த எம்பெருமானுடைய ஒரு அதீனமே, எம்பெருமானுடைய ஒரு சிறந்த ஒரு தன்மை, அந்த சாநித்தியம் இருந்துருக்கு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துருக்கும். ஆகையால அந்த தெய்வமே மந்திராதீனமாக இருந்துருக்கார் அப்படின்னு. தன்மந்திரம் பிராமணாதீனம், மந்திரம்னு சொல்லிட்டா அந்த மந்திரம் யாருடைய அதீனம்? பிராமணருடைய அதீனம். இவள் தானே மந்திரத்தை இது பண்ண முடியும், பிராமணா மம்மதே என்பதாக. அந்த பிராமணர்கள் தான் எனக்கு பிரத்யக்ஷமாக இருந்திருக்கிற தேவதை தெய்வம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த மாதிரி எத்தனையோ மகான்கள் மங்களாசாசனம் பண்ண எம்பெருமான் நாவல் பாக்கத்தில் எழுந்துள்ள எம்பெருமான், எத்தனையோ முறை அந்த மகான்களுடைய திருவாக்கில் இருந்து வந்த வேத பாராயணத்தை திருச்செவி சாத்தி ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தோஷத்தோட மிளிர்கின்ற எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய சீனிவாசனுடைய கருடோத்சவ வைபவத்தை சேவிச்சு அந்த பசுமை மாறாமல், ஏன்னா இப்பதான் நான் போய் கடைசியில முடிஞ்சது, வேத பாராயணம் முடிஞ்சு எல்லாம் பண்ணி வந்து ஒரு ஒரு மணி காலம் ஆயிருக்கும், 3:30 தான் வந்தேன் நான். அதை மாறாமல் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இதற்காகவே இன்னைக்கு கர்த்தால சொல்லச்சே சொன்ன, இந்த மெசேஜ் பார்த்த உடனே இன்னைக்கு கருடோத்சவமா இருக்க, எப்ப போய் பண்றது, எதுக்கு நான் அடுத்த வாரமோ இல்லை 100 நாளைக்கு வச்சுக்கலாமேன்னு சொல்லி சொன்னா, ஆனா நான் தான் இன்னைக்கே இருக்கட்டும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, கட்டாயம் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு அந்த ஞாபகமே நம்ம மனசுல இருந்துட்டு இருக்கோம். அந்த ஞாபகத்தோடயே இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கணும். நாம அவருடைய அனுகிரகம் அவர்களுக்கு சம்பூர்ணமாக இருக்கணும். அவ எல்லாருக்கும் அவர் வீதி ஒரு நாள்னு சொன்ன மாதிரி, அவாத்திலேயே பெருமாள் எழுந்தருளி இருந்த மாதிரி ஒரு பாவம் ஏற்பட்டு அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக முன்ன அத வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக அந்த வைபவத்தை முதல்ல சொல்றேன். இப்போ நாம இந்த சங்கல்ப சூரியோதயத்தை பார்ப்போம். ஏகண்ட லக்ன துளசி நலினாட்ச மாலாக ஏ பாகுமூல பரிதின்ஹித சங்க சக்கராக என்பதாக சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் கழுத்துல துளசி மாலையை சாத்திண்டு அந்த பாகுமூலம் தோள்பட்டையில திருவிலச்சனைகளை தரித்து கொண்டு நெற்றியில பளபளன்னு சிரவணோட கூட சேவசாய்க்கிறவாளா இருந்திருக்காளோ, அவாதான் இந்த பூமியை பரிசுத்தம் பண்றவா என்பதாக சொல்லுகின்றார். சுவாமி தேசிகன் அப்பேற்பட்ட மகான். சுவாமி தேசிகனை பத்தி அவர் திருவாக்கால சுவாமி என்னென்னலாம் சொல்லின்றா தனக்கு பெருமிதம் என்று நினைக்கின்றாரோ அவை எல்லாவற்றையும் போன வாரத்திலே பார்த்தோம். விம்சத்தப்தே விஸ்ருத வேதாந்தஹா என்பதாக சுவாமி தேசிகன் பெருமையாக நினைக்கிறது, அவர் வேதாந்தாச்சாரிய சம்ஜான் வேதாந்தாச்சாரியன் பெரிய பெருமாளாலே கொடுக்கப்பட்ட ஒரு பிருதம். அந்த பிருதத்தை பெருமையாக சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன்.
அப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் எல்லா சாஸ்திரங்களையும் கற்று கசடர கற்று தேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நாடகாசிரியர் யாரு என்று கேட்டால், அதற்கு நடி கேட்டதற்கு சூத்திரதாரர் பதில் சொன்னார், அப்பேற்பட்டவர் இந்த நாடகாசிரியர் என்பதாக. அப்போ பெண்களுக்கே உண்டான ஒரு இயல்பு, சில சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களை போக்கடிக்க வேணும் என்பதாக பிரார்த்தனை பண்றார். நடி கேட்கிறார், அரிய கதன் நாம ஏதஸ்ய ஏகாந்த நிகமாந்த விதான சந்தின நிகமாந்த விதான சந்தித மானசஸ்ய கர்க்கசத கர்க்கசதரத கர்க்கசர்க்கமதர தர்க்க கொலிச நிஸ்திருடித வாஷண்ட த்ருமஷண்டா பாரதி அஸ்மாதிருஷ கேளி யோக்கியம் ரூபகம் குறியார் என்பதாக. இங்க ரெண்டு கேள்வி கேட்கிற நடி சூத்திரதாரரை பார்த்து, இந்த நாடகத்தின் ஆசிரியர் வேதாந்த தேசிகன் என்று சொன்னேன், அந்த வேதாந்தாச்சாரியன் எவ்வளவோ சாஸ்திரங்கள்லாம் வாசித்தவர், எல்லா சாஸ்திரங்களையும் வாசித்தவர், கசடரக்கற்றவர் என்று சொன்னார். அப்பேற்பட்ட தர்க்கத்திலையும் வேதாந்தத்திலையும் மிகச்சிறந்த பாண்டித்யமுடைய வேதாந்தாச்சாரியருக்கு இந்த லௌகிகர்கள்லாம் கூட அறிந்து கொள்ளும்படியாக, எளிதில் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு நாடகத்தை செய்வது என்பது எப்படி சாத்தியமாகும் என்பதாக சொல்லுகின்றார். அப்படியே பண்ணா கூட அவர்களால் அந்த நாடகத்தை செய்யப்பட்டதாக ஆனாலும் கூட அது கோமளமாக இருக்குமா, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியபடியாக இருக்குமா, எல்லோராலும் அனுபவிக்கும்படியாக இருக்குமா என்கிற சந்தேகம். முதல்ல சுவாமி தேசிகனால நாடகம் எழுத முடியுமான்றது ஒரு சந்தேகம். இரண்டாவது சந்தேகம், அப்படி அவர் எழுதினாலும் இது எல்லாராலும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்குமா, அது ஒரே கரடுமுரடாக இருக்கிறதுனால அந்த கரடுமுரடா இருந்ததுன்னா அது எத்தனை பேரால எப்படி அனுபவிக்க முடியும் என்பதாக ஒரு கேள்வி. நாம போன வாரத்துல பார்த்தோம், சுவாமி எப்படி எப்படி எல்லாம் மிகச்சிறந்ததாக, அவருடைய சுவாமியினுடைய சாகித்யம் எப்படிப்பட்டது என்பதை, கௌடவ இதர்ப பாஞ்சால மாலாக்காராம் சரஸ்வதி எஸ் நித்யம் பிரசம்சந்தி சந்தா சௌரப வேதினஹா என்பதாக. மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கிறது, மிகவும் எளிதாக இருந்திருக்கிறது, நடுத்தரமாக இருந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற பலவிதமான நடைகளிலும் சிறந்தவர் ஸ்தோத்திரங்களை எழுதுவதில், காவியங்களில் எழுதுவதில் சிறந்தவர் சுவாமி தேசிகன் என்று சொன்னோம். இப்பொழுது சொல்லுகின்றார் இவளுடைய சந்தேகம், இந்த நாடகத்தை அவர் எப்படி எழுத போறார், அப்படி எழுதினாலும் அது நமக்கு எப்படி ரசிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும், என்ன இவெல்லாம் நித்தியோ அதாவது யோகிகள் மாதிரியாக, இவர் வேதாந்தத்திலேயே எப்பவும் ஈடுபாடு உடையவர், அந்த பகவத் விஷயத்திலேயே நோக்குடையவராக இருந்துருக்கவர், இவர் யோகிகள்லாம் காட்டுல போய் தபஸ் பண்ற மாதிரி இவர் நாட்டிலேயே இருந்து தபஸ் பண்ணிருந்தவர், இவர் இப்படி தபஸ் பண்ணிருந்த மகாத்மாக்கள் இடத்துல இருந்து எல்லாரும் கால் மேல கால் போட்டு கூட பாக்குற மாதிரி இருந்துருக்கிற ஒரு நாடகம்ன்றது எப்படி வரும், அதுக்கு மேல அது எப்படி எளிதா வரும் என்பதுதான். இந்த ரெண்டு கேள்விக்கும் சிரிச்சுண்டே பதில் சொல்ற சூத்திரதார், கேட்ட கேள்விக்கு ஒன்றும் குறவே இல்லை, சந்தேகமே இல்லை என்பதாக. ஏதேத்தது உபயம் ஆர்யா பரியணியுங்கே அத்ரதாவது ஆதவ் கிம் ஏனம் அப்பிரவர்த்த நிகிலகரண வியாபாரம் அனுபவிக்கத்தான மானசம்
அத்தியந்த நிபிருதாவஸ்தம் நிபந்தாரம் அவதாரயதி. இப்ப இந்த சங்கல்ப சூரியோதயம்ன்ற நாடகத்தை பண்ண நாடகாசிரியர் நீ என்ன என்று நினைக்கிற நீ என்று கேட்கிற. கிம் ஏனம் அப்பிரவர்த்த நிகில கரண வியாபாரம், அதாவது தன்னுடைய புலன்கள் எல்லாவற்றையும் அடக்கி புலன்கள் அதுகள் செல்லும் வழியில் செல்லாமல் எம்பெருமானிடத்திலே தன்னுடைய மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் பண்றவர் அனுபவிக்கத்தான மானசம், எப்பவும் எம்பெருமான் வருவனையே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனசை உடையவராக அத்தியந்த நிபிருதா அவஸ்தம் என்பதாக சொல்லுகின்றார். அதாவது அந்த எம்பெருமானை அனுபவிக்கிற நிலையிலையும் அடியோடு அசையாமல் அப்படியே சப்தமா இருந்துட்டு பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறவர் என்று நினைக்கிறியா நீ என்று கேள்வி கேட்கிறான். அப்படி நினைச்சாதான் அவள்கிட்ட இப்படி சங்கல்ப சூரியோதயம்ன்ற ஒரு நாடகமே பண்ண முடியுமான்ற ஒரு சந்தேகம் வரும். ஆகையால அந்த வார்த்தையை கேட்கல. அடுத்தது அதுக்கு அசாபி புரூமகா அப்படி இருந்தாலும் நான் ஒன்னு சொல்றேன், நான் அவர் அப்பேற்பட்ட மகர்ஷி துல்லியராக இருந்தவர் தான் என்று சொன்னாலும் கூட நான் ஒரு சமாச்சாரம் உனக்கு சொல்றேன். மனு வியாச பிராச்சேத பரிஷதர்ஹா க்வசிதியம் சுதா சிக்தா சூக்தி ஸ்வயம் உதயம் அன்விச்சதி ஜனே நிருந்து கே விந்தியாச்சல விகட சந்தியா நட ஜட்டா பரிபிராந்தா பங்கோரு பரியதி கங்கா நிபததி. சரி, மகர்ஷிகள் மனு வியாசர் பிராச்சேதர் என்பதாக வால்மீகிய சொல்ற. இப்படி வால்மீகி அவ அந்த மகர்ஷிகளுடைய பரிஷத்து, அதாவது அந்த அழகிய தெய்வ வசமாக இருந்திருக்கிற அழகிய சொல்மாலை அதெல்லாம் எங்கேந்து தோன்றது அப்படின்னு கேட்டா சில இடங்கள்ல இருந்தா தோன்றது. மனோனுடைய திருவாக்கிலேருந்து வருது, வியாசருடைய வாக்கிலேருந்து மகாபாரதம் வந்தது, பிராச்சேதர் வால்மீகி பகவானுடைய வாக்கிலேருந்து வருது. இந்த மகாபாரதமோ அல்லது ராமாயணமோ இது சபைக்கு ஏற்றதாக ஆறுதா இல்லையா? இது எல்லாம் சபைக்கு ஏற்றதாக தான் ஆறுது. எத்தனையோ நாடகங்கள் அந்த மகாபாரதத்தை தழுவி வந்த நாடகங்கள், ராமாயணத்தினுடைய கதைகளை தழுவி வந்த நாடகங்கள் பல உள்ளன. அத்தனை நாடகங்களும் நம்ம எல்லாரும் ரசிக்கிற மாதிரி அமைந்திருக்கின்றன. இந்த தழுவலுக்கு மூலமாக இருந்திருக்கிற கிரந்தங்களும் இந்த ஸ்ரீமத் ராமாயணமும் நாம எத்தனை வாட்டி சேவிச்சாலும் அதை அனுபவிச்சாலும் அதுல ஒரு திருப்தியே அடைய மாட்டேன், முடிய வரமாட்டேன்றது. நான் இதை சேவிச்சுட்டேன், ஸ்ரீமத் ராமாயணம் மொத்தம் 24,000 ஸ்லோகமும் நான் சேவிச்சுட்டேன், அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்கள் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுட்டேன் என்று ஒரு திருப்தி வருமானு கேட்டா திருப்தி வரல. ஒவ்வொரு வாட்டி அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிக்க செய்யும் ஒவ்வொரு அர்த்தம் நமக்கு தோணி ஆச்சரியமா இருக்கு, என்ன ஆச்சரியமான அனுபவம் வால்மீகிது என்று நாம சொல்றோம். இது யாருக்கு? எவ்வளவு சாஸ்திரம் வாசித்த மகான்களுக்கும் அதுதான், ஒண்ணுமே தெரியாத சாதாரண அடியன் மாதிரி இருக்கிறவாளுக்கும் அதுதான். ஆகையல்ல மனு வியாச பிராச்சேதச பரிஷதருகா காஞ்சிதே ஈயம் சுத்தா சிக்தா சூக்திஹி. ஈயம் சுதா சிக்தா சூக்திஹி, இந்த சூக்தியானது இந்த வாக்கு அற்புதமாக இருந்திருக்கிற சொல்மாலைகள் இருந்திருக்க இது எப்படிப்பட்டது என்று கேட்டோம்னாக்க இது சுதா சிக்தா அமிர்தத்தினுடைய திவலை, அமிர்தத்தினுடைய பெருக்காக இருந்திருக்கிற ஒரு விஷயம். இது மனு வியாசர் பிராச்சேதர் மகர்ஷி இவர்களிடத்திலிருந்தே தோன்றது. இப்படி தோணுதுனாக்க
ஸ்வயம் உதயம் அன்விச்சதி ஜனே அனே ஜனே தானா வருது அவள்டேந்து. அதுவும் வால்மீகிக்கு வந்ததுன்னாக்க பிரம்மாவனுடைய பிரேரணையினால, உம்ம வாக்குனால நான் கேட்கணும் என்று பிரம்மா பிரேரிக்கிறேன். அது எப்பயோ நடந்தது, ராமாயண காலம் வேற என்னுடைய காலம் வேறையா இருக்கே, என்ன பண்றது, அதை பத்தி விசாரப்படாதையும். ரகசியம்வா பரசியம்வான்னு அந்த ராமர் காலத்தில் நடந்தது ரகசியமாக இருந்தாலும் வெளிப்படையாக இருந்தாலும் உள்ளே இருந்ததாக இருந்தாலும் எல்லாம் உமக்கு வியக்தமாக தெரியட்டும், நீர் அதை அப்படியே பிரத்யட்சமாக பார்த்து நீர் சொல்லலாம் என்றெல்லாம் சொன்னார் அவர். அப்பொழுது இதை சொல்லுகின்ற நிருந்து, இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், நிருந்துகே விஞ்சாச்சல விகட சந்தியா நட ஜட்டா பரிபிராந்தாம் பங்கோரு பரியதி கங்கா நிபததி. விந்தியமலை மாதிரி விசாலமாக இருந்துட்டு இருக்குதான் சிவபெருமானுடைய தலை முடி. அந்த ஜட்டையில கங்க தொகுல்னு வந்து விழறா, அது அப்படியே சுழண்டு 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 வர அந்த கங்கையே அங்க ஒரு நடனமாக, அங்க நடனம் ஆடுறதாக நினைச்சு அந்த நடனமாக ஆடச்சே அந்த கங்கா ஜலம் ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு நொண்டி மேல கணக்கு தரிச்சதுன்னாக்கா, மேல விழுந்ததுன்னாக்கா, இது நொண்டி மேல விழக்கூடாதுன்னு யாராலையும் தடுக்க முடியாது, இந்த தடுக்கிறவா யாரும் இல்லை. அந்த மாதிரிதான் மகாத்மாக்களுடைய திருவாக்கிலேந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை சொல் மாலைகள் அமிர்த பெருக்காக இருந்திருக்கிறவை, அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனுடைய திருவாக்கிலேந்து வரக்கூடிய சொல் மாலைகள் அதி நளினமாகவும் இருக்கும். நாமெல்லாம் பங்கு நொண்டி மாதிரி, நாமெல்லாம் அனுபவிக்க முடியாதவர்கள், இந்திரியங்கள் எல்லாவற்றையும் அடக்கி புலன்களை அடக்கி எம்பெருமான் விஷயத்திலே தியானம் செய்ய முடியாதவர்களாக இருந்திருக்கிறவர்கள் நாம் எல்லாம். நம்மளுக்கும் அந்த பகவத் அனுபவத்தை அப்படியே கொண்டு கொடுக்கிற வார்த்தை சுவாமி தேசிகனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் நான் சொல்றேன். மனுவியாச பிராசேதச பரிஷதர்ஹா கொச்சிதியம் சுதா சிக்தா சூக்தி ஸ்வயமுதயம் அன்பிச்சதி ஜனே நிருந்துகே விந்தியாச்சல விகட சந்தியா நட ஜட பரிபிராந்தா பங்கோரு பரியதி கங்கா நிபததி. அதுக்கு மேல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் கேளு என்று சொல்ற. அந்யதுபி நித்யாயது பவதி கம்பீர பீஷண கதி கிரிகண்டநாதோ சுடாபதம் பசுபதேரபி கூர்ணயந்தி சாது பிரசன்ன சுபகானி வசுந்தராயாம் ஸ்ரோதாம்சி தர்ஷயதி கின்ன சுரஸ்ரவந்தி. இது கங்காஜலம் மாதிரின்னு சொன்னார். இது கங்காஜலம், அந்த தரிக்கிற கங்காஜலம் மாதிரின்னு முதல் ஸ்லோகத்துல சொன்னார். ஆனா இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு இது கங்கை மாதிரியே பதாக சொல்லுகின்றார். அவளுடைய சந்தேகம் ஒன்னே ஒண்ணுதான், சுவாமி தேசிகனுடைய திருவாக்குல எளிமையான சொற்களை கொண்டு எல்லோரும் அனுபவிக்க கூடியதாக இருந்திருக்கிற ஒரு நாடகத்தை அவரால் சுவாமி தேசிகனால பண்ண முடியுமா, அவருடைய திருவாக்கில் இருந்து வருமா என்பதாகத்தான். அதற்கு இரண்டாவதாக சமாதானம் திருஷ்டாந்தம் சொல்லுகின்ற, இது ஒரு கங்கையை போல என்று சொன்னால் கங்கையில என்ன விசேஷம் அப்படின்னு, கம்பீர பீஷண கதி கிரிகண்டநாதம் கம்பீர பீஷண கதி. கங்கையை நாம போய் பார்க்கணும், அலகநந்தான்னு சொல்லி சொல்றோம். பத்ரிகாசிரமத்துல கங்கை போகும், அங்க பத்ரிகாசிரமத்துல இமயமலையில கங்கை போகச்சே அந்த கங்கையை தொட்டாலே கையெல்லாம் விரைச்சு போயிடுமா, அவ்வளவு வேகம், பார்த்தாலே பயமா இருக்கும், மலையெல்லாம் வளர்ந்துண்டு அப்படியே அரிச்சுண்டு போறது. கம்பீர பீஷண கதி அதிவேகமா போகும் ஜலம், அதை பார்த்த உடனே வெறும் அப்படியே தூரேந்து பார்த்துட்டு தான் போனமே தவிர அதுல இறங்கி தீசாமன்னுன்றதை நினைச்சே பார்க்க முடியாததாக இருந்துட்டு இருக்கும்.
அவ்வளவு ஆழமாகவும் பயங்கரமாகவும் இருந்துட்டு இருக்கான். அது மாத்திரமில்ல, இதே கங்கை தான் பரமசிவனுடைய தலை மேல விழருது. சூடாபதம் பசுபதேரபிகூர்ணயந்தி, அது துபீல்னு போய் அங்கேருந்து விழருது. அது விழுந்த அந்த கங்கை என்ன பண்றதுன்னா, அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய தலைக்கும் ஒரு குழப்பம் ஏற்படும்படியாக பண்றதாம். அந்த ஆட்டும்படியாக ஒரு கண்டு இருக்கு, அந்த ஆகாச கங்கையே சமவெளியில பாயறது, பூமியில பாயறது. சுவாது பிரசன்ன சுபக நிவசுந்தராயாம் ஸ்ரோதாந்தி தர்சயதி கின்ன சுரஸ்ரவந்தி. சுரஸ்ரவந்தி ஆகாசத்துல பெருக்கெடுத்து ஓடுகின்ற அதே கங்கை தான் பூமியில சமவெளியில பெருகும் பொழுது எல்லாராலையும் எளிதாக அணுகி பருகி தீர்த்தமாடி அதை சம்பூர்ணமாக அனுபவிக்கும்படியாகவும் போறோம். எல்லாம் ஒரே கங்கை தான். சாது பிரசன்ன சுபகானி வசுந்தராஜாம் ஸ்ரோதாம் சிதர்ஷயதி. அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனுடைய திருவாக்கு. சுவாமி தேசிகனுடைய திருவாக்கு சததூஷிணி பரமத பங்கம் மாதிரி விஷயங்கள்ல பரமத போர் புரிகின்ற இடங்களிலே பார்த்தமான அதி கம்பீரமாக இருந்திருக்கும். அவர்கள்லாம் யாரும் எதிர வந்து நிக்க முடியாது, அப்படி யாராலையும் அசைக்க முடியாததாக ஒரு வார்த்தைகளுடைய ஜாலத்தோட கூட நம்மளுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றவர். அதே சுவாமியினுடைய திருவாக்கு தான், அந்த சுவாமியினுடைய அதே திருவாக்கு தான் ஸ்தோத்திர கிரந்தங்கள்லையும் காவிய கிரந்தங்கள்லையும் எல்லோராலையும் எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக. யாதவாபிதயம், ஹம்ச சந்தேசம், சங்கல்ப சூரியோதயம் போன்ற நாடகங்களிலையும் ஸ்தோத்திரங்களிலையும் சுலபமாக புரிந்து கொள்ளுகிற மாதிரியும் வருகிறது. ஆகையால இது கங்கா மாதிரி தான் இது என்று சொல்லுகின்ற. கம்பீர பீஷண கதி கிரி கண்டநாதம் சூடாபதம் பசுபதேரபிகூர்ணயந்தி சுவாது பிரசன்ன சுபகானி வசுந்தராஜாம் ஸ்ருதாந்தி தர்சயதி கின்ன சுரஸ்ரவந்தி. இந்த நடிக்கு ஏற்பட்டது ரெண்டு சந்தேகம். அந்த ரெண்டு சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கிறார். முதல் சந்தேகம், சுவாமியால இப்படி எளிமையான நாடகத்தை பண்ண முடியுமா என்பதாக. ரெண்டாவது சந்தேகம், அப்படி நாடகம் பண்ணேர்னா கூட இது எல்லாராலையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்குமா என்பதாக. ரெண்டுத்துக்கும் ரெண்டு திருஷ்டாந்தம் சொல்லிட்டார். சுவாமி யோகிகள் மாதிரி எங்கேயோ இருந்தவராக இருந்தாலும் கூட, எப்பவுமே பகவத் அனுபவத்தை பண்றவராக இருந்தாலும் கூட, சுவாமியினுடைய கிருதிகள் எல்லாமே மனுவியாச பிராச்சேத்ததம், மனுவியாசர் வால்மீகி பகவான் முதலிய மகர்ஷிகளுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பானது. அவர்களுக்கு மாதிரி அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி எல்லோராலையும் கொண்டாடப்படுவதாக இருந்துருக்கோ அதே மாதிரிதான் சுவாமியினுடைய திருவாக்கும் என்பதாக சொல்லி சொன்னார். அதே மாதிரிதான் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லி சொன்னார். இது அனுபவிக்கிறது நம்மள மாதிரி இருக்கிறவா அனுபவிக்கிறதுக்காகவே ஏற்பட்டது. இது கங்காஜலம் ஒரு நொண்டி மேல தரிச்சாக்கா, அப்ப நொண்டி மேல தரிச்சது, இது தரிச்ச ஜலம் தான், இவனா நேரம் அங்க போய் கங்கைக்கு போல, இவனுக்கு எப்படி இது வரும்? கங்கை வந்து பரம பாவனமானது, எல்லாம் நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்க வல்லது. அப்ப அந்த கங்கா தீர்த்தம் நொண்டி மேல தரிச்சது, அது சாதாரணமா தானா தரிச்சா கூட அந்த நொண்டிக்கும் அந்த பாவனமான தன்மை, பாபங்களை நீக்கி புண்ணியத்தை வரும்படியான ஒரு தன்மைய அது எப்படி கொடுக்கறதோ அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனுடைய திருவாக்கு. பல இடங்கள்ல அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும் கூட நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணும்படியாக அமைந்திருக்கின்றது என்பது அந்த முதல் கேள்வியினுடைய சமாதானம். இரண்டாவது கேள்வி, இவ்வளவு வாசித்தவராக இருந்துருக்கவர், தர்க்கம் வேதாந்தம் இவைகளிலே நிஷ்டையோடு இருந்துருக்கிறவர், அவருடைய திருவாக்கு ரொம்ப கம்பீரமானதாக இருந்துருக்கு என்று சொன்னால் அது எளிமையாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. எந்த இடத்துல அது கம்பீரமாக கரடு முரடாக எளிதில் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்துருக்கும், எந்த இடத்துல எளிதில் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கணுமோ அந்த இடத்துல எல்லோராலையும் புரிந்து கொள்ளும்படியாக எல்லோருக்கும் உபயோகமாக இருந்துருக்கும்.
இதற்கும் கங்கா நதியே திருஷ்டாந்தம் சொன்னார். இப்படி ரெண்டு ஸ்லோகங்களினாலே அந்த நட்டியினுடைய சந்தேகத்தை போக்கடிக்கிறார் சூத்திரதார். இதுக்கு மேல நட்டி கேட்கிறார், யுக்தமேவைதத் பாஷிதம் ஆரியஸ்ய ததாபி சாந்தோ நாம ரசா நாஸ்தீதி கந்தர்வாகம தேசிகைஹி சமர்ச்சதே தஸ்மாதத்ர கதம் தாதிருஷ்ய ரசஸ்ய நிவேசா என்று கேட்கிறார். முதல்லயே சொன்னார் இந்த சங்கல்பத்து, இது எந்த நாடகம், நாம என்ன நாடகத்தை இப்ப பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்கச்சு, இந்த இடத்துல என்ன நாடகம் போட போறோம்னு கேட்கிறா. அதுக்கு பதில் சொல்லச்சு சூத்திரதாரர் வாயிலாக சொன்னார், இது சங்கல்ப சூரியோதயம்ன்ற நாடகம். இந்த நாடகத்துல பிரதானமாக இருந்திருக்கிறது சாந்தி ரசம் என்பதாக சொன்னார். இப்போ நாடக ஆசிரியரை பற்றிய சந்தேகங்கள்லாம் போய் எனக்கு தெளிவு பெற்றவளாக நான் ஆயிட்டேன். ஆனா இந்த நாடகத்துல சாந்தி ரசம்னு சொல்லி சொல்றீங்களே, அந்த சாந்தோ நாம ரசகா, அந்த சாந்த ரசம்ன்றது இருந்துட்டு இருக்க, அந்த ரசமே இல்லைன்னு இந்த பரதமுனியினாலே பண்ணப்பட்ட நாடக லட்சணத்தை சொல்லுகின்ற பிரமாணங்கள், அந்த சாந்தன்ற ரசமே இல்லைன்னு சொல்றதே கந்தர்வாகம தேசிகைஹி சமர்த்தியதே என்று சொல்லுகின்ற. ஆகையால அந்த சாந்த ரசத்தை பிரதானமாக கொண்டு இந்த நாடகத்தை இயற்றினார் என்று சொன்னால் இந்த நாடகம் எவ்வாறு சிறந்ததாக அமையும் என்பதாக அந்த நடியினுடைய சந்தேகம். அதுக்கு பதில் சொல்றார் சூத்திரதார். ஆரியே நகலு சம்பாவயாமி தானகம் பரதமத பாரதர்ஷ்வனஹா என்பதாக சொல்லுகின்றார். வாஸ்தவம் நீ நினைக்கிற மாதிரி யாரெல்லாம் சாந்தரசம்னு ஒரு ரசம் இல்லைன்னு சொல்லி சொல்றவாளாக இருந்திருக்காளோ அவ எல்லாரும் பரதமுனியினாலே பண்ணப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த நாடக மதம் இருக்க அதனுடைய கரை கண்டவர்கள் என்று நான் நினைக்கவில்லை என்று சொன்னார். அது மாத்திரம் இல்ல, அத்தவா தாதிருஷானு சப்யான் மத்வா ஜெகதி துர்லபானு சங்கே சாந்தி சரோல்லாச சாந்தி சரோல்லாசம் அசக்கியம் அபிமே நீரே என்பதாக சொல்லுகின்றார். ஒரு கால் இந்த சாந்தரசம் இருந்திருக்க இதை அனுபவிப்பதற்கு உண்டான ஆடியன்ஸ் சபையோ அவ கிடைப்பது ரொம்ப துர்லபம் என்று நீ நினைக்கிறேயா? ஆகையால ஆடியன்ஸ் இல்லாததுனால இந்த சாந்தரசத்தை பிரதானமாக கொண்டு நாடகங்களும் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறேயா என்று ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பகவத் அனுபவம் வரணும் என்று கேட்டாக்க அந்த பகவத் அனுபவத்துக்கு பலவிதமான ஒரு எல்லாராலையும் அனுபவிக்க முடியும். இப்ப நேற்று ராத்திரி பெருமாள் கருடோத்சவத்துல ஏழினேன். இந்த கருடோத்சவத்துல பெருமாள் ஏழைச்சு யாரெல்லாம் ஆழ்வார் சீதூக்திகளை சேவிச்சு அந்த பகவத் அனுபவம் உண்டவானவர்களாக இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் அவர் வீதி ஒரு நாள் என்று ஆழ்வார் பாரித்தா மாதிரி நமக்காக பெருமாள் இன்னைக்கு கருட வாகனத்துல ஏழ்றேன்னு நினைச்சிட்டு நாம எல்லாம் சேவிக்கிறோம். இப்படி சேவிக்கிறவா சில பேர். இந்த ஆழ்வார் அனுபவம் எல்லாம் இல்லாதவர்களா இருந்தா கூட இந்த கருட வாகனத்துல பெருமாள் ஏழ்றே, பெருமாள் ஏழைச்சு இவ்வளவு கும்பலோட எழுந்துள்ள இருக்கு, இவ்வளவு லைட்டு விளக்குகள், அதோட இவ்வளவு மாலை புஷ்பங்கள் திருவாபரணங்கள், இப்படி எல்லாவற்றோடையும் பெருமாள் எழுந்துள்ள இருக்கச்சு நமக்கு தானா கை கூப்பணும் போல சேவிக்கிறது சேவிக்கணும் தோன்றதுன்னு சொல்லி சேவிக்கிறவா நிறைய பேர். மூணாவது, இதே கருட சேவையில பெருமாள் ஏழைச்சு இதுல இருக்கிற வாத்தியங்களை பாக்குற வாத்திய விசேஷங்கள்லாம் பார்த்தோம்னே கருட சேவை இன்னைக்கு விசேஷமான வாத்தியங்கள்லாம் இருக்கு, ரொம்ப கம்பீரமா இருக்கு, ரொம்ப ஸ்ராவியமா இருந்துட்டு இருக்குன்னு பெருமாளோட இருக்கிறது காட்டிலும் வாத்தியக்காரன் பின்னாடியே போயிட்டு அந்த வாத்தியத்தை கேட்கிறவாளா அதை அனுபவிக்கிறவா சில பேரா இருந்துட்டு இருக்கா. இப்படிப்பட்ட பெருமாள் ஏழ்றேர், பெருமாள் ஏழின உடனே பார்த்தோம்னாக்கா நிறைய வந்து மண்டபத்துல ஏழின உடனே நிறைய பட்டாசு வான வேடிக்கை இன்னைக்கு தினத்துல நடக்கிறது, கருடோத்சவத்து இன்னைக்கு நடக்கிறது. இது பெருமாளை சேவிக்கிறதுக்காக வரல,
அங்க இருந்துட்டு இருக்கிற வேத பாராயணக்காரோட சேவிக்கிறதுக்காக வரல, அத்தியாபக கோட்டியால சேவிக்கிறதுக்காக வரல, இந்த பான வேடிக்கை பாக்கிறதுக்காக வர கும்பல் எத்தனையோ ஒரு கும்பல். இது ஒரு பிரகாரம். இது இதுக்கு அடுத்ததாக இருந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கருடோத்சவத்துல போனா நிறைய விநியோகம் கொடுப்பா, நிறைய புளியோரை கொடுப்பா, ரொம்ப நன்னா இருக்கும் புளியோரை. அந்த புளியோரை வாங்கி பெருமாள் பிரசாதத்தை நம்ம வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சிட்டு வர கும்பல் அது. இப்படி ஒரே கருட சேவையில எத்தனையோ விஷயங்கள் இருந்துருக்கு, அத்தனை விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய கேட்டகரி அந்த மக்கள் என்பவர்கள் தனித்தனியாக இருந்துருக்கா. அதே மாதிரி ஒரு நாடகம் இருந்துருக்கு என்று சொன்னால், அந்த நாடகத்துல எத்தனையோ ரசங்கள்லாம் இருக்கும், அந்த ரசங்கள்லாம் இருக்கச்சே அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு மனுஷால் எத்தனையோ பேர் இருப்பா, ஆனா அந்த சாந்த ரசத்தை மாத்திரம் பிரதானமாக கொண்டு ஒரு நாடகம் அமையுமே ஆனால் அதை அனுபவிப்பதற்கு ஆடியன்ஸ் அந்த சபையோர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்கிறார் சூத்திரதார். அதுவா தாதிருஷான் சபியான் மத்வா ஜெகதி துர்லபான் சங்கே சாந்திரசோல்லாசம் அசக்கியம் அபிமேனிரே அப்பிச்ச. மேலும் சொல்ற, அசபிய பரிபாட்டிகாம் அதிகரோதி ஸ்ருங்காரிதாம் பரஸ்பர திரஸ்கிருதிம் பரிச்சினோதி வீராயிதம் விருத்த கதிர் அத்புதா ததலமல்பசாரை பரைஹி சுபஸ்து பரிசிஷ்யமஸ்து பரிசிஷ்யதே சமித சித்த கேதோரகாம். வேற உனக்கு நான் சொல்றேன் கேளு, ஒரு முக்கியமான விஷயம். எல்லாத்த காட்டிலும் சாந்தரசம் இருக்க இதுதான் ரொம்ப பிரதானமானது. இது அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருந்துட்டாள்னாக்க இதை காட்டிலும் சிறந்தது வேற எதுவுமே இல்லை என்று சொல்ற. ஏன்னா அப்படி என்ன சாந்தரசத்துக்கு ஒரு பிரதானம் அப்படின்னா, எல்லாரும் சிங்கார ரசம் இருந்ததுன்னா ரொம்ப அழகா இருந்துருக்கும் என்று சொல்ற. அசபிய பரிபாட்டிகாம் அதிகரோதி ஸ்ருங்காரிதாம். ஸ்ருங்கார ரசத்துல ஈடுபட்டு இருந்துட்டு இருக்கிறது என்னன்னா, அது சபைக்கு தகுந்ததாக நடவடிக்கையில வராதா. நமக்கே கூட சில ஸ்ருங்கார ரசத்தோட இதே நம்மள இன்னைக்கு சங்கல்ப சூரியோதயத்தை சொல்ல சொல்லி சொல்ற. இந்த சங்கல்ப சூரியோதயத்தை சொல்லச்சே இதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் நம்ம சொல்லலாம். இதே சிங்கார ரசக்கு அற்புதமாக இருந்திருக்கிற ஒரு சாக்குந்தல மொத்தத்தையும் பாடம் சொல்லணும்னாக்க அந்த பாடம் சொல்லச்சே யார் பாடம் கேட்கிறான்றது பார்க்கணும். அவ கணக்கு பெண்களாக இருந்தாள்னாக்க பாடம் சொல்றவா தன்னுடைய வார்த்தைகளை சில சமயங்கள்ல சுருக்கிண்டுதான் சொல்லணும். எப்படி சொல்றதுன்றது யோசனை பண்ணி சொல்லணும். அது பசங்களா இருந்தாக்க பெண்களா இருந்தாக்க யார் கேட்கிறவாளா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட சிருங்கார ரசத்தை கொடுத்தானதாக இருக்கும். அந்த சிருங்கார ரசங்கள் எல்லாத்தையுமே எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்படி பச்சை அப்படியே அப்படியே இருக்கிறது இருக்கிற பிரகாரம் நாம கணக்கு சொன்னோம்னா அது சபையில அது ஏற்புடையதாக ஆகாது. ஆகையால அந்த சிருங்கார ரசம்ன்றது இருக்க அசபிய பரிபாட்டிகாம் அதிகரோதி ஸ்ருங்காரிதா, இது சபைக்கு தகாததான ஒரு நடவடிக்கையாக ஆயிடும். நாமளே பாக்குறோம், இது நீச்ச திருஷ்டாந்தமா இருந்தாலும் கூட இதை சொல்ல வேண்டி இருந்துட்டு இருக்கு. சில நாடகம் சில இப்போ சினிமா எல்லாம் இருந்துட்டு இருக்கு, அதுல சிருங்கார ரசம் கணக்கு ரொம்ப அதிகமா போயிடுத்துனாக்க இந்த சினிமாவோ இந்த நாடகமோ இது சிறுவர்கள் பார்க்க தகுந்ததல்ல, வயதானவர்கள் மாத்திரமே பார்க்க தகுந்தது என்று சொல்லுவார்கள். இதனால இது எல்லாரும் பார்க்கும்படியான விஷயமாக ஆகாது. அந்த வயதானவர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் வெட்கப்படும்படியாக இருக்கும் சில சில வார்த்தைகள்லாம். அதில் கண்ண மூடிகளை மாதிரி இருந்துட்டு இருக்கும். அது சிங்காரம்ன்றது இருந்துட்டு இருக்கு. அந்த சிங்கார ரசத்தை இது ஒரு சிறப்பா எடுத்துண்டு எல்லா காவியங்கள்லையும் அமைக்கணும்னு அவசியம் கிடையாது.
அசபிய பரிபாட்டிகாம் அதிகரோதி சிங்காரிதாம் பரஸ்பர திரஸ்கிருதிம் பரிச்சினோதி வீராயிதம். சிருங்கார வீர அர்த்த ரசம் வீரரசம். அந்த வீரரசத்துக்கு உண்டான செயல்கள், அந்த செயல்களை பார்த்தோம்னாக்க ஒத்தர ஒத்தர அவமதிக்கிற மாதிரிதான் இருந்துட்டு இருக்கான். அந்த அவமதிப்பது வளர்ப்பதாக இருந்துட்டு இருக்கு. இது ஒத்தருக்கு ஒத்தர் அவமதிப்பதை வளர்ப்பதாக இருந்துட்டு இருக்குன்றதுக்கு அர்த்தம் பார்க்கணும். எத்தனையோ சண்டை காட்சிகள்லாம் நாம பாக்குறோம். இந்த சண்டை காட்சிகள்லாம் என்ன பண்ணும்னா, இந்த பாக்குறவாளுக்கு அந்த சண்டையில ஒரு தீவிரமான ஒரு இதை ஏற்படுத்தி, பல சமயங்கள்ல நாம எப்படி நடந்துக்கணும்ன்றதையே மறந்து போய் நடந்துக்கும்படியாக பண்ணிடுமா. ஆகையால இது எப்படி, அது ஒரு பல பேரை அவமதிக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி போயிடும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய தபஸ்வியா இருந்துருக்கார். அந்த தபஸ், இது ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு கதை. அந்த தபஸ்வியா இருந்துருக்கார், அவருடைய தபஸை கெடுக்கணும்ன்றதுக்காக இந்திரன் அங்கேருந்து வந்து ஒரு பெரிய வாள், பல பழப்பழான்னு இருக்கிற வாளை கொண்டு வந்து கொடுத்து, இதை நீர் பத்திரமா பாத்துக்கோ என்று ஒரு கத்தியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான். இந்த கத்தியை பாத்துக்கோன்னு சொன்ன உடனே அவருக்கு முதல்ல கொஞ்ச நாள் என்ன பண்றார், நம்ம தோட்டத்துல இருந்த அவருடைய தோட்டத்துல இருக்கிற சின்ன சின்ன இதை பத்திரமா தானே பாத்துக்க போறோம், நம்ம விட்டு எங்க போக போறதுன்னு சொல்லி அந்த தோட்டத்துல இருக்கிற செடிகள் எல்லாம், முள்ளு செடிகள் எல்லாம் அந்த கத்தியால வெட்டிந்து. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, அந்த கத்தியால இன்னும் சிலதெல்லாம் பண்றாரு. இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த கத்தியால கொண்டு அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சார். இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, அங்க இருக்கிற பிராணிகள் எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சார். இன்னும் கொஞ்ச நாள் போனா மனுஷாலேயே வெட்டுற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி ஒரு ஆயுதம் நம்ம இடத்துல இருந்ததுனாலே, அந்த மகா தபஸ்வியாக இருந்தால்னா கூட அவளுடைய எண்ணத்தையும் மாற்றக்கூடியது இந்த ஆயுதங்கள். அப்பேற்பட்ட இந்த வீர ரசத்தையே பிரதானமாக ஒரு நாடகம் இருந்து அந்த நாடகத்தை ஒருவர் பார்ப்பார்கள் என்றால், அதை பார்த்தாக்க அவளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி ஆயிடும்னாக்க, எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவமதிச்சுட்டு நடக்கிற மாதிரிதான் ஆயிடும். பரஸ்பர திரஸ்கிருதி பரிச்சினோதி வீராயிதம் விருத்தகதி அத்புத. அடுத்தது அத்புத ரசம் என்பதாக. இந்த அத்புத ரசம்ன்றது என்னன்னா, நம்மளுடைய அனுபவத்துக்கு முரணான ஒரு போக்கு. இது ஸ்பைடர் மேன் சொல்றமே அந்த மாதிரிதான், அங்கேருந்து வருவான், திடீர்னு வந்து குதிப்பான், அவன் பெரிய நம்மளாம் பண்ண முடியாத ஒரு காரியத்தெல்லாம் பண்ற மாதிரி எல்லாம் ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். இது அப்பவானா நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம். ஆனா அது அது வந்து பிராக்டிக்கலா பார்த்தவான அது நடக்கிற அனுபவத்துக்கு விபரீதமாக தான் இருந்துட்டு இருக்கு. இது ஸ்பைடர் மேன் மாதிரி இருக்குன்னு பசங்கள்லாம் கூட அதுக்கு அனுகாரம் பண்ணலாம், ஆனா எந்த ஸ்பைடர் மேனும் வந்து எப்பவும் காப்பாற்ற மாட்டான். ஆகையால இதெல்லாம் அந்த விபரி, அதுக்காக கீழே ஒரு குட்டி எழுத்துல போடுவா, இதெல்லாம் பார்த்துட்டு யாரும் அனுகாரம் பண்ணக்கூடாது, இதே மாதிரி எல்லாம் யாரும் நடந்து கொள்ளக்கூடாதுன்னு ஒரு குட்டி எழுத்துல, அதை வாசிக்கவே முடியாது. அவ சேஃபா அவள் தன்னுடைய அந்த இத்த சரிப்படுத்திட்டு போயிடுவா, இது வந்து சாச்சுவேட்டரி வார்னிங் என்று போட்டு போடுவா. இதெல்லாம் என்ன ஆறுது, அனுபவத்துக்கு முரணானதாக இருந்துட்டு இருக்கு. சரி, ஹாஸ்யம் இருக்கட்டும், என்ன சொன்னா மொத்தமே நாடகம் மொத்தமே ஹாஸ்யமா இருந்ததுனாக்கா நாடக வெட்டல விஷயமே இல்லாத எப்படி ரசிப்பாது. அகையால விருத்த கதி அத்புதம் அல்பசாரை பறை. இந்த சாந்த ரசம் தவிர மீதி ரசங்கள் எல்லாம் அல்பசாரமாக இருந்திருக்கு. சமஸ்து பரிசிஷ்யதே சமித சித்த கேதோ ரசஹா. இந்த மனசுக்கு நிம்மதி அளிக்கிறது இந்த சாந்தி ரசம் மாத்திரமே. இந்த சங்கல்ப சூரியோதய நாட்டகத்தை நாம முழுசா கேட்டமானாக்க, முழுசா பார்த்தோமானாக்க, அந்த ஏந்து போச்சே மனசுக்கு ஒரு சம்மதி, ஒரு நிம்மதியோட போவோம். ஒரு சிங்கார ரசத்தோட இருந்துட்டு இருக்கிறத பார்த்தோமானா மனசுல ஒரு கிளர்ச்சியோட நாம போவோம். சிங்கார இது வீர ரசத்தோட போனோமானாக்க, அந்த மனசுல ஒரு எண்ணம் ஏற்பட்டு யாரை எப்படி அவமானப்படுத்தலாம், யாரை அவமான எண்ணத்தோட போவோம். மீதி ரசம், இதுக்கு அத்புத ரசம் பார்த்தோம்னா அது ஒரு பிராக்டிக்கலா இருக்காது, அது பிராக்டிக்கலா இருக்கிறதுக்கு விருத்தமா இருக்கிற நடம். ஆகையால
எப்பவுமே ஒரு சந்தோஷத்தை, மனசு நிம்மதியை ஏற்படுத்துறது எதை உண்ணா அந்த சாந்த சாஸ்திரம். நான் கொஞ்ச நாள் முன்ன சொன்னேன் தானே, இந்த கருடோத்சவத்துல பெருமாள் ஏழுறது, பெருமாள் ஏழுனாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு அனுபவிப்பா அப்படின்னா, அந்த உற்சவம் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஒரு திருப்தியா போறா, சந்தோஷமா போறா. பான வேடிக்கை பார்க்க வந்தவன் பான வேடிக்கை திருப்தியா இருந்துன்னு அதை பார்த்துட்டு போறா, அதுல ஒரு திருப்தி. பெருமாள் சேவைக்கு வந்த ஆச்சரியமான சேவை, இந்த சேவை நமக்கு இன்னைக்கு கிடைச்சது, நமக்கு புருஷார்த்தம். ஒவ்வொரு வருஷமும் இந்த கருட சேவையில பெருமாளை சேவிச்சிருந்தா கூட இந்த வருஷம் அத்தியாச்சரியமா சேவை சாட்சியர் என்று சொல்லிட்டு போயிட்டு இருக்கா இவாள்லாம். பிரசாதத்துக்கோசரம் வரவாளோ அவளோ இந்த வருஷம் பிரசாதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்து நிறையவும் கொடுத்தா நமக்கு ரொம்ப நம்ம சாப்பிட்டு போற மாதிரி, ஆத்துக்கும் டப்பால எடுத்து போற மாதிரி கொடுத்துருக்கா என்று அதையும் சந்தோஷமா சொல்ற அழகாக இருந்துருக்கா. இப்படி எல்லாருமே நிம்மதியா போறது, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பெருமாளுடைய தரிசனம். அந்த பெருமாளுடைய தரிசனம் மாதிரிதான் இந்த சாந்தரச பரிபூர்ணமாக இருந்துட்டு இருக்கிற சங்கல்ப சூரியோதயம் இந்த பகவத் அனுபவத்தை தான் சொல்றது. சமஸ்து பரிசிஷ்யதே சமித சித்தகேதோ ரசாம். சித்தகேதம், மனசுல தெளிவு இல்லாதவ, சாந்தி இல்லாதவாளுக்கெல்லாம் தெளிவை ஏற்படுத்துறது பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்ன. நமக்கே பல விஷயங்கள்ல பார்த்தோம்னா, எனக்கே இன்னைக்கு சாயங்காலம் ரொம்ப ஒரு மனசுல ஒரு க்ஷோபம், இது என்ன பண்றதோ என்னன்னு தெரியலையேன்னு நினைச்சிருந்து கேதமா இருந்தேன் நானு. அந்த பெருமாளை சேவிச்ச பிற்பாடு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ற, எல்லா காரியமும் நல்லபடியா நடக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட ஒரு சாந்தியோட போக முடியாது. அந்த பகவத் அனுபவத்தை உள்ளிட்டு கொண்டு இருந்துட்டு இருக்கிற இந்த நாடகம், இந்த நாடகத்துல சாந்தரசத்தை பிரதானமாக இருக்கிற நாடகம், இதை யார் யாரெல்லாம் பாக்குறாளோ அவ எல்லாருக்கும் மனசுல ஒரு சந்தோஷத்தை நிம்மதிய கொடுக்க வல்லது என்று சொல்றார். அப்ப நட்டி கேக்குறா, அடுத்தது இது சொன்ன உடனே, பவது நாம சனக சனந்தனாதி முனிஜன சங்கிரகீதா சோபி தாதசோரசா ததாபி கதம் நிஷ்பந்த நிகில கரண நிஷ்பாதனீய யோக பிரதான ஏஷ சர்வஜன பிரேட்சணீயேன நாடக விற்த்தாந்தேன சம்பாத்தியதே. முதல்ல ஒரு கேள்வி, சாந்தின்னு சாந்தி ரசம்னு ஒரு ரசமே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல இல்ல அவ சொல்றதெல்லாம் தப்பு, சாந்தி ரசம் தான் இருக்கு, சாந்தி ரசம்ன்றது இருந்துட்டு இருக்குன்னு சொன்னான். சரி, நீர் சொல்ற மாதிரி சாந்தி ரசத்தை நான் ஒத்துக்கிறேன், ஒத்துண்டு இந்த இந்த சனகம் சனகம் முதலிய மகர்ஷிகள்லாம் அந்த சாந்தி ரசத்தை ஆதரிச்சிருக்கா என்று சொல்றதுனால அது எல்லாத்தையும் நான் உணைக்கிறேன், ஒத்துக்கிறேன் நான். ஆனா இந்திரியங்கள்லாம் அடக்கி யோகம் பண்ணாதான் அந்த சாந்தின்றது ஏற்படும், நாடகம் மூலமாக அந்த சாந்தின்றது ஏற்படுமா? சாந்தி வேணும்னாக்க இப்ப கூட எல்லாரும் சொல்லிட்டு இருக்காள், சாந்தி வேணும்னா இமயமலையில போய் தபஸ் பண்ணாக்க சாந்தி ஏற்படும் என்று நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் எல்லாரும் பண்ற, நாங்களும் எனக்கு கொஞ்ச நாள் சாந்தி வேணும், நான் எங்கேயோ போய் ஒரு இடத்துல போய் ஏகாந்தமா ஒரு மாசம் இருந்துட்டு வரேன் நானு, அப்புறமா இல்லைன்னா இங்க ஒரே டென்ஷனா இருந்துட்டு இருக்கு நித்திய நித்தியம். இது எல்லாத்தையும் எத்தை பத்தி நினைக்காமல், டிவி இல்லாத, நியூஸ் பேப்பர் இல்லாத, நெட் இல்லாத, எதுவும் இல்லாத, நான் ஏகாந்தமா நான் போய் ஒரு மாசம் இருந்துட்டு போறேன் நானு, அப்பதான் எனக்கு மனசுக்கு சாந்தியா இருக்கும்னு என்னமோ இவாள்லாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி இது இன்னைக்கு இருக்கிற சந்தேகம் இல்ல, அந்த காலத்துல அவளுக்கே நடிக்கே இருந்த சந்தேகம். நீ சாந்தி ரசத்தை விசேஷமா சொல்ற, இந்த நாடகத்துல சாந்தி ரசத்தோட இருந்துட்டு இருக்குன்னு சொல்ற, இப்படி இருந்தா கூட இந்த சாந்தி ரசம்ன்றது நாடகம் மூலமாக சாந்தின்றது நமக்கு கிடைக்குமா என்பதாக கேட்கிறேன். சாந்தி வேணும்னாக்கா காட்டுல போய் தபஸ் பண்ணணும், மலையில போய் தபஸ் பண்ணணும், அந்த தபஸ் பண்ணாக்கா சாந்தி கிடைக்கும். இதுதானே அவர் கேள்வி, அதுக்கு பதில் சொல்ற. ஆரியே மெய்வம் வாதீஹி, அப்படி எல்லாம் சொல்லாதுமா, என்ன சொல்ற? நகி பயம் அவதூத நிகில தர்மானம் தர்மானாம் அலேபகானாம் மதம் அபினேஷ்யாமகான் ஏன ஏவம் ஆசங்கசை. நாங்கள்லாம் இப்ப நாம இப்ப போடுற நாடகம் இருந்துட்டு இருக்க, இந்த நாடகம் அலேபகவாதம் அலேபக மதவாதியினுடைய ஆட்டம்னு இல்லை அப்படின்னா, அலேபகாள் யாருன்னாக்க ஆத்மாவுக்கு நித்திய நிர்லேபம், எப்பொழுதுமே ஆத்மாவுக்கு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறவா இருக்காள்,
அவாதான் அலேப்பகால்னு சொல்றது. எதுவும் ஆத்மாவில ஒட்டுறது இல்லைன்னு சொல்றது. இப்போ நாம பாக்குறோம், சுகமோ துக்கமோ புண்ணியமோ பாப்பமோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இந்த சுகமோ துக்கமோ புண்ணியமோ பாப்பமோ எந்த தர்மங்களும் ஆத்மாவில ஒட்டுறதில்ல, அவையெல்லாம் சரீரத்துக்கு தான் ஏற்படுறது. அகையில சுகம் துக்கம் தர்மம் அதர்மம்ன்றதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் அலேபகர்கள். அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல நாம். இப்பொழுது நாமெல்லாம் எப்படி எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை நாம் அப்படியே ஏறிட்டு கொண்டு இருக்கிறவர்கள். அகையில நீ சொல்ற மாதிரி அலேபக மதத்தை சார்ந்தவர்களாக நாம் இருப்போமே, ஆனால் அப்பொழுது அந்த சாந்தி என்கிற ஒரு சாந்தியேவும் ஏற்படாது. இந்த நாடகத்தினால சாந்தி ரசமும் ஏற்படாது. இந்த நாடகமும் சாந்தி ரசத்தை உள்ளடக்கியதாக ஆகாது என்று சொல்லலாம். நகிவயம் அவதூத நிகில தர்மானாம் அலேபகானாம் மதம் அபினேஷ்யாமாக என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால இந்த சாந்தின்றது என்னன்னு கேட்டாக்க, ஒன்னும் பண்ணாத வெறுமை உட்காண்டிருக்கிறது அதுதான் சாந்தின்னு நினைச்சுக்காத. எது சாந்தி? அந்த சாந்தின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கணும். இவர் ரொம்ப சாந்தமா இருந்துட்டு இருக்க, எதுவுமே பண்ணாத மௌனமா இருந்துட்டு இருக்கேன்னு அர்த்தமா? எனக்கு ரொம்ப மனசுக்கு இன்னைக்கு சாந்தியா இருந்துட்டு இருக்கு என்று சொல்றோம். அப்ப எதுவுமே பண்ணாத வாய்மூண்டு இருந்தாக்க இன்னைக்கு மனசு சாந்தியா இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தமா? அந்த சாந்தின்றதுக்கு இருக்க, அந்த சாந்தின்றது என்னது என்று கேட்டுட்டு, அந்த சாந்தி ஒன்னும் பண்ணாத இருந்துட்டு இருக்கிறது தான் சாந்தின்னு நினைக்காதங்கோ என்பதற்காக சொல்றார் அவர். சரி, அப்போ வேற விதமாகவும் இருந்துட்டு இருக்கு சாந்தின்றது. சந்திகளு பகவதா கீதாச்சாரியேன சஹசிரசா பிரதிபாதிதாக சாத்விகேன தியாகேன பரிகர்மிதாக நிவத்தி தர்ம பத்ததி நியதாக விவிதாக வியாபாராக. எம்பெருமானே சொல்லிருக்க, கீதாச்சாரியனே சொல்லிருக்க, நிவத்தி தர்ம வியாபாரங்கள் என்பதாக. பிரவிற்த்தி தர்மம் நிவத்தி தர்மம் என்று தர்மங்களை சொல்லும் பொழுது இரண்டு விதமாக சொல்லுகிறார். பிரவிற்த்தி தர்மம் என்பது இந்த ஐகிகமான சுகங்கள், உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் விஷயமாக ஒரு செயல். நாம சொர்க்கலோகத்துக்கு போனோம் என்று நினைச்சோம்னா அதுக்காக ஒரு ஜோதிஷ்டோபம்னு சொல்லக்கூடிய யாகத்தை பண்றது அந்த சொர்க்கலோகத்தை போறதுக்காக. இதெல்லாம் பிரவிற்த்தி தர்மம். நமக்கு பணம் நிறைய வேணும், அதுக்காக வாயு தேவதாக்குமான ஒரு யாகத்தை பண்றது. எல்லாரும் நம்மள புகழணும் என்கிற ஒரு எண்ணம், அதுக்காக நாம பெரிய தான செயலனாக காண்பிச்சுக்கிறது. இப்படி எல்லாம் நடந்து கொண்டது இருக்க இவையெல்லாம் பிரவிற்த்தி தர்மத்தை சார்ந்தவை. நிவர்த்தி தர்மம்ன்றது என்னன்னாக்க, எம்பெருமானிடத்திலேயே மனச ஒருமுகப்படுத்தி என் முகூர்த்தன் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே, ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ எம்பெருமானை எண்ணாமல் கணக்கு ஒருவன் இருந்தானே, ஆனால் அவனுக்கு அந்த முகூர்த்தமும் அந்த க்ஷணமும் ஒரு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்துமோ என்று ஒரு எண்ணத்தை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். எல்லாம் இன்னைக்கு போயிடுத்து, இன்னைக்கு பெருமாடா இன்னைக்கு நமக்கு பெரிய பிராந்தி வந்துட்டு பெரிய ஹானி வந்துட்டுன்னு எல்லாம் நினைக்கிறவாளாக இருந்துட்டு இருக்கவாருக்காளே, அவள்லாம் மகாத்மாக்கள். இப்படி பெருமாளே என்ன பண்றேர் என்று, இது நிவர்த்தி தர்மம்னு பேர். இப்படி பெருமாளை நினைச்சுட்டு இதுக்கு உண்டான எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழியாக சொல்லப்படுகின்ற பக்தி பிரபத்தி முதலிய உபாயங்களிலே மூழ்பவர்களாக இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் நிவர்த்தி தர்மத்திலே மூழ்கினவர்கள், இழிந்தவர்கள் என்று சொல்றோம். எம்பெருமான் கீதாச்சாரியன் சொல்லும் பொழுது நாம நமக்கு உண்டான செயல்கள், நம்மளுடைய வர்ணாசிரம தர்மம் என்று சொல்லப்படுகின்ற தர்மங்களை அனுஷ்டிக்க வேணுமா வேண்டாமா என்று கேட்டு அதுக்கு பதில் சொல்ற, எல்லா தர்மங்களையும் நாம் அனுஷ்டிக்க வேண்டும், ஆனால் அனுஷ்டிக்கும் பொழுது பலாபிசந்தி ரகிதமாக
அதனுடைய பலன் யாகம் பண்ணணும். யாகம் பண்ணா சொர்க்கம் போகணும்ன்ற எண்ணத்தோட கூட யாகம் பண்ணக்கூடாது. இந்த யாகம் பண்றது எம்பெருமானுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணுவதற்கு என்கிற எண்ணத்தோட கூட நாம பண்ணணும். ஆரம்பத்துல பண்ணச்சே அதே மாதிரி முடிஞ்ச பிறகும் நாம இது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால அவனுடைய திருவுள்ளம் உகப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு செயல் என்று இது எல்லாமே எம்பெருமானுக்கே சமர்ப்பித்து விடுகிறேன். எத் கரோஷி எத் அஷ்னாசி, நாம என்ன செய்யறோமோ என்ன சாப்பிடுறோமோ எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி நாம நடந்து அர்ப்பணம் பண்ணுவதாக நம்மளுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று கீதாச்சாரியன் உபதேசம் பண்ணிருக்க நமக்கு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்தோன்னு சொல்லணும்னுட்டு. அதே மாதிரிதான் இந்த கீதாச்சாரியன் சொல்லியிருக்கிறபடினால சந்திகளு பகவதா கீதாச்சாரியேன சகசிரசா பிரதிபாதித்தாக சாத்விகேன தியாகேன பரிகர்மத்தாக நிவிருத்த நிவிருத்தி தர்ம பத்ததி நியதாக விவிதா வியாபாராக. இந்த நிவிருத்தி தர்மத்துல ஈடுபட்டவர்களுக்கு பல பிரகாரமான செயல்கள் சொல்லப்பட்டுள்ளன. நம்ம காத்தால பிராத்தஸ்நானம் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி யோகம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற கடைசியில படுத்திருக்கிற வரைக்கும் என்னென்னலாம் நடக்கிறதோ எல்லாம் பகவதாராதன ரூபம் என்று நினைத்துண்டு பண்ணணும் என்பதாக சொல்லுகின்றார். இது பல வியாபாரங்கள். அப்படிப்பட்ட அந்த வியாபாரங்களை நாம இப்ப அபிநயம் இந்த நாடகத்துல அபிநயம் பண்ணுமானாக்க இது கட்டாயம் சாந்தியை ஏற்படுத்தக்கூடியது. எது அபிநயேன ரங்கோபஜீவினாம் ஆஜீவாவகாசா என்பதாக சொல்லுகின்றார். அப்படி அத்தகைய செயல்களாலே இந்த அவையோர்கள் இருந்திருக்காளே அவளுக்கெல்லாம் சந்தோஷத்தை நாம கொடுக்கலாம். என்ன நாம செய்யறது கிருஷ்ணார்ப்பணம் அஸ்தூன்னு சொல்லும்படியாக இருந்திருக்கிற ஒரு செயல். இங்க நாடகத்துல நடிக்கிறது உள்பட இது எம்பெருமானுடைய சங்கல்பம். அந்த பகவத் அனுபவத்தை நாடகம் மூலமாக எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளும்படியாக எம்பெருமான் பண்ணுகின்றான் என்கிற ஒரு எண்ணத்தோட நாம இந்த நாடகத்தை நாம நடிச்சோமானாக்க அந்த சபையில இருக்கிறவ எல்லாருக்கும் அது சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்படி அந்த நாடகத்தை நடிச்சுட்டு இந்த நட்டனம் முழுக்கவே எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவானாக்க இதையும் வெகுவாக கொண்டாடுவார்கள் அந்த சபையோர்கள் என்றார். எது அபிநயேன ரங்கோபஜீவனாம் ஆஜீவாவகாசகாம் அபிஜெய்தம் நிசமயத்து நிசாமயத்துவா நாட்டிய வைபவம் பவதி அப்படின்னார். மேலும் கேக்குறன் கேள், இது மேல கேக்குறது என்ன சொல்ற மேலும் கேள் என்ன, அதுவும் எப்படி கேட்கணும் ரொம்ப கவனத்தோட கேளு என்று சொல்லுகின்றார். என்ன தாஸ்திரம் நதா வித்யா நதச்சில்பம் நதா கலாம் நாசம் யோகோ நத ஜானம் நாடகே என்ன திருஷ்யதே. நாடகத்துல பார்க்காதது எதுவுமே கிடையாது. நாடகத்துல என்ன சாஸ்திர விஷயம் வேணுமா? சாஸ்திரம் அப்படின்னாக்க சாஸ்திரம் சாஸ்திரம்ன்றது என்னதுன்னு பார்க்கணும். விதாய சாஸ்திரம் விதி நிஷேத ரூபமாக இருந்திருக்கிற சாஸ்திரம், இவையெல்லாம் செய்ய வேண்டியவை, இவையெல்லாம் நாம் செய்யக்கூடாதவை என்று விதி நிஷேத ரூபமாக இருந்திருக்கிறது தான் சாஸ்திரம்னு சொல்லப்படுகிறது. அந்த விதி நிஷேதம் இந்த நாடகத்தை பார்த்தோம்னா நாடகத்துல எதெல்லாம் நாம செய்யணும் எதெல்லாம் நாம செய்யக்கூடாது விதி நிஷேதம் ரெண்டுத்தையும் சொல்கின்ற அந்த சாஸ்திரங்கள்லாம் இந்த நாடகத்துல வந்துடும். ந தச்சாஸ்திரம் நச, இதுல சாஸ்திரம் இல்லாதது இல்லைன்னு அர்த்தம். நசா வித்யா வித்ய வித்யன்னா தத்துவத்தை சொல்லக்கூடியது இருக்கின்றது அதுதான் வித்ய. ஈஸ்வரன் ஜீவன் சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன் என்றெல்லாம் தத்துவம் இருக்க அந்த தத்துவங்களை சொல்றது எது? பரம புருஷார்த்தம். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் புருஷார்த்தம். அவனை அடைவது எப்படி? அவனிடத்துல பரத்த சமர்ப்பணமான சமர்ப்பிச்சவனாக்க நாம் எம்பெருமானை அடைய முடியும். ஆகையால
பரம புருஷார்த்தம் தத்துவம், அந்த அந்த தத்துவத்தோடு மாத்திரமில்ல தத்துவத்ரயத்தை சொல்றதாகவும், அந்த பரம புருஷார்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கிறபடியாகவும், அந்த புருஷார்த்தத்தை அடைப்பிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற வழியையும் போதிக்கக்கூடியதாகவும் இந்த நாடகங்கள் அமையும். நதச்சில்பம் நத கலாஹ சில்பம், நதச்சில்பம்னா இந்த பிரதிமாதி நிர்மாணம் எப்படி சிலையெல்லாம் பண்றதுன்றது, இது நாடகம் மூலமாகவும் இதை தெரிவித்துக் கொள்ளலாம். நதா கலாஹ, இது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத அத்தூதமாக இருந்திருக்கிற பல செயல்கள் அவையெல்லாம். இது என்ன களவும் கற்று மர என்று சொல்லுகின்றார். திருடுறது இருக்க அது கூட நம்ம தெரிஞ்சுக்கணுமா, அதுக்காக சினிமாவில் திருடுறது எப்படி எப்படி எல்லாம் திருடுறதுன்றது எல்லாம் சொல்லி கொடுத்தான்னாக்க அதை நாம தெரிஞ்சுட்டு அதே மாதிரி திருடணும்ன்றதுக்காக இல்லை, அதை கற்று மர என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு கலையா நினைச்சுக்கோ அதையும் தெரிஞ்சுக்கோ, ஆனா அதை மறந்து போயிடும் என்று. ஆனா பல நல்ல விஷயங்கள்லாம் நாடகத்துல சொல்லப்படுகின்றன, அதை நாம தெரிஞ்சுக்க கூடியதாக இருந்திருக்கிறது. நதா கலகம் நாசம் யோக நத ஜானம் நாடகே என் அதிருஷ்யதே யோகா தியானம், அந்த தியானத்தையும் நமக்கு எப்படி பண்ணணும்ன்றத தெரிவிப்பதாக நாடகம் அமைகிறது. நத ஜானம், ஞானம்ன்றது எல்லா விஷயமாகவும் வரக்கூடிய ஞானம், சர்வ விஷயக்குமான ஞானம். என்ன திருஷ்யத்தை, இந்த நாடகத்துல ஆகாதது எதுவுமே இல்லை. ஆகையால இது எப்படி சாந்தி ரசத்தை பிரதானமாக இருந்துருக்கு, சாந்தி ரசம்ன்றது சாந்தின்றது எங்கேயோ போய் உட்காண்டாதான சாந்தி வரும், இந்த நாடகம் பார்த்தா எப்படி சாந்தி வரும்னு எல்லாம் நீ கேக்குறியே, அந்த கேள்வி எல்லாம் சரியில்லை என்று சொல்ற. நதச்சாஸ்திரம் நதா வித்யா நதச்சில்பம் நதா கலாம் நாசோ யோகோ நதஜானம் நாடகே என்ன திருஷ்யதே. அதுக்கு மேல அவ கேக்குற, அதிதுஷ்கரம் ஆரப்தம் யுஷ்மாபிஹி அகம் புனக ஸ்திரீஸ்வபாவ கூர்ணம் கூர்ணமான ஹிருதயம் மத்சர கிரக கிரகீதாது பிரதிபட்ச பண்டித ஜனாது பயகம்பிதாஸ்மி என்று சொன்ன. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீர் சொன்ன நான் கேட்ட சந்தேகத்துக்கெல்லாம் நீர் பதில் சொல்லிட்டே என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருப்தி அடைஞ்சிட்டேன். ஆனா நான் ஒரு பெண்ணா இருக்கிறபடினால பெண்களுடைய ஒரு இயல்பு, அவளுக்கே உண்டான இயல்பு என்னன்னா பல விஷயங்கள்ல பயப்படுறது. நாம கான்பிடன்ஸோட போனா கூட பையன் பரீட்சைக்கு போறான் என்ன சொன்னா அம்மா நல்லபடியா போய் பரீட்சை எழுதணுமே, பரீட்சை எழுதிச்சு அவனுக்கு ஒன்றும் டென்ஷன் ஆகாது இருக்கணும், கொஸ்டின் எல்லாம் நல்லா இல்லமா நான் நன்னா நிறைய வாசிச்சிருக்கேன், எப்படிப்பட்ட கொஸ்டினா இருந்தாலும் நான் நல்லா எழுதுவேன் என்ன ஆயிரம் வாட்டி சொன்னா கூட நான் போய் அவன் திரும்பி வர வரைக்கும் அம்மா பயத்தோட தான் இருப்பான். நான் நன்னா எழுதியிருக்கேன் இந்த வாட்டி நல்ல மார்க் எனக்கு வரும்னு அவன் கான்பிடண்டா சொல்ற வரைக்கும் அவ அம்மாவுக்கு பயம்தான். அதே மாதிரிதான் இது அவ ஒவ்வொரு அம்மாக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இயல்பு, அதே மாதிரி நட்டிக்கும் ஒரு இயல்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பெண்ணான் அப்படின்னால எனக்கு என்னுடைய சுபாவம் ஒன்று இருந்துருக்கு. நீர் சொல்லிட்டே இந்த சாந்தி ரசத்தை பிரதானமாக உடைத்தான இந்த நாடகம், இந்த நாடகத்துல இல்லாதது எதுவும் கிடையாது, இந்த நாடகத்தை எல்லாரும் போற்றுவார்கள், எல்லாரும் சம்பூர்ணமாக அனுபவிப்பார்கள், இந்த நாடகத்தை அனுபவிக்கிறதுனால அவ எல்லாருக்கும் நிறைய ஸ்ரேயஸ் வரும் என்றெல்லாம் சொல்லிட்டே ரொம்ப சந்தோஷப்படுற. ஆனா எனக்கு ஒரே ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துருக்கு, நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விரோத மனப்பான்மையினால அந்த விரோதம்ன்ற ஒரு பூதத்தினுடைய ஆவேசம் கொண்டவாளாக இருந்திருக்கிற பண்டிதாள்லாம் அவள்லாம் வந்தாள்னாக்கா என்ன பண்றது, என்ன பெருசா நாடகம் சொல்லிட்டே இதுல என்ன தத்துவத்தை சொல்லிட்டே என்ன சாஸ்திரத்தை சொல்லிட்டேன்னு சொல்லி நம்மள ஹேளனம் பண்ற மாதிரி ஆயிடுத்துனாக்கா இது எப்படி இது நல்லபடியா போய் முடியுமான்னு தெரியலையே, பயமா இருந்துருக்க என்று அவ கேக்குறா. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம்தான். இந்த பயத்துக்கு எப்படி பதில் சுவாமி தேசிகன் சூத்திரதாரன் மூலமாக சொல்றேன்றத அடுத்த வாரத்துல நாம பார்ப்போம். அந்த சுவாமியினுடைய ஒரு அனுகிரகம், வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம்சோதவா பவேத்ன்னு
திருவேங்கடமுடையானுடைய அவதாரமோ அல்லது திருவேங்கடமுடையானின் திருமணியின் அவதாரமோ எம்பெருமானாருடைய அவதாரமோ என்றெல்லாம் நாம் எண்ணும்படியாக இருந்த சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை அப்பே அந்த அவதாரத்தை நாம மனசுல நினைச்சுண்டு சுவாமியினுடைய அனுகிரகமும் அந்த திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகமும் நம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும்ன்றத பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.